வணக்கம் நண்பா, நான் தான் குரோனி. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சோலோ ரேங்க் புஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லொக்கேஷன் வந்து தப்பாக சூஸ் பண்ணி ஸ்டார்டிங்லேயே சேர்த்து மைனஸ் ஆகி கான்குரர் போகிற கனவையே வந்து விட்டுடுறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜி, அதோட மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கான்குரர் போகிறதுக்கு வந்து ஒரு மூணு லொக்கேஷன் வந்து சாலிடாக சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மூணு லொக்கேஷன் எனக்கு செம்ம ப்ராக்டிஸாகவும் ஆச்சு. ஃபஸ்ட் லொக்கேஷன் மார்க் பண்ணி இறங்குற பாருங்கள். இந்த லொக்கேஷன் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு வெஹிக்கிள் இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கிட்டையாக இருக்கட்டும், இல்லை அந்த வீட்டு பக்கத்துலையாக இருக்கட்டும், இல்லை இங்கேருந்து இந்த பொச்சினிக்கு போகிற ரோடு போகுது இல்லை அந்த ரோட்லேயே இருக்கட்டும், டெஃபினட்டாக வெஹிக்கிள் இருக்கும். பாருங்கள், நான் இறங்கிட்டேன். இப்போ நான் வந்து லெஃப்ட்டில் வந்து பார்க்குறேன், எனிமி யாராவது இருக்காங்களான்னு சொல்லி லெஃப்ட்டில் வந்து பார்க்குறேன். லெஃப்ட்டில் நான் ஒருத்த எனிமி என் கூட வந்தான். பார்க்கும்போது அவன் ஒரு பைக் இருந்துச்சு, எனிமி வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். சரின்ட்டு நான் லூட் அடிச்சுட்டு மறுபடியும் பொச்சினிக்கு போகிற ரோடை நோக்கி நான் வந்து திரும்ப ஓடுறேன். அங்கே பாருங்கள் ஒரு பக்கி இருக்கும், சரிங்களா? ஸோ இங்கே இந்த இடத்துல நமக்கு வெஹிக்கிளும் இருக்கும், நமக்கு ஸ்டார்டிங்கில் அடிக்கிறதுக்கு தேவையான கன்ஸும் இருக்கும், சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு இந்த சுற்றி உள்ள குட்டி குட்டி வீட்ஸ்லாம் லூட் அடித்தாலே ஓரளவு உங்களுக்கு வந்து நல்ல கன்ஸ் கிடச்சிரும், சரிங்களா? சூப்பராக இதை வச்சு நீங்கள் வந்து மேட்ச்சை வின் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த லொக்கேஷன் வந்து ஃபஸ்ட் லொக்கேஷனு. இதில் சப்போஸ் உங்களுக்கு வெஹிக்கிள் கிடைக்கல, எனிமிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னாலும் அந்த ஃபஸ்ட்டு இறங்கின லொக்கேஷனில் வந்து லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா ரிட்ஜு, சரிங்களா? ரிட்ஜில் வந்து 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 இங்கே வந்துடலாம். இங்கே வந்துட்டு பிரிட்ஜ் அங்கிட்டு இருந்தனா போட் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா இந்த ரோட்லேயே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெஹிக்கிள் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் லொக்கேஷன் போயிடலாம். நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்கா சைடு தான் நான் மார்க் பண்ணியிருக்க அந்த லொக்கேஷன், நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? எப்போதுமே நீங்கள் இறங்கும் போது 1500 மீட்டர், அதாவது மினிமம் 1500 சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூணு லொக்கேஷனுமே உங்களுக்கு வந்தாலும் பக்கத்தில் வந்தாலும் எது ரொம்ப கொஞ்சம் தூரம் இருக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 1000, 1500 அது மாதிரி எது தூரம் இருக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த செகண்ட் லொக்கேஷனில் வந்து இறங்குறேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த இடத்துலையும் 10 மேட்ச் அன்னிங்கன்னா 8 மேட்ச் கண்டிப்பாக அந்த இடத்துல வெஹிக்கிள் இருக்கும். நான் விளாண்ட 150 மேட்ச், அதாவது நான் கிட்டத்தட்ட 200 மேட்ச் விளையாடிருப்பேன். கண்டிப்பாக எல்லா மேட்ச்லேயும் நான் இங்கே வந்த இடத்துல 10 மேட்ச்க்கு 8 மேட்ச் ஒரு ரேஷியோவில் சொல்கிறேன், கண்டிப்பாக வெஹிக்கிள் இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வண்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்துடுங்க. நீங்கள் வந்து எனிமி உங்க கூட வந்தாங்க அப்படின்னா வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வெஹிக்கிளுக்கு போனீங்கன்னா எனிமி வந்து வீட்டுக்கு தான் போவான். ஸோ நீங்கள் இங்கே வண்டி எடுத்துக்கிட்டு இதுக்கு பேக் சைடில் போயிடலாம். ரைட் எடுத்திங்கன்னா ஒரு ரிட்ஜ் மலை தான் போகும். மலை ஏறினீங்கன்னா குட்டி குட்டி பில்டிங்ஸ் இருக்கும். அப்படியே பின்னாடி அந்த ப்ரீமாஸ்க்கு அந்த சைடு நீங்கள் வந்து மூவ் ஆயிடலாம் ஈஸியாக, சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா வண்டி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கட்கா போய் லூட் அடிக்கலாம். நிறைய லொக்கேஷன் இருக்குது. ரெண்டாவது லொக்கேஷனும் சூப்பரான லொக்கேஷன். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணாவது லொக்கேஷன் வந்து யாஸ்னியாவுக்கு மேலே மலையில் நான் வச்சுருக்க அந்த மூணு லொக்கேஷனும் பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? கண்டிப்பாக இந்த மூணு லொக்கேஷனும் உங்களுக்கு ஃப்ளைட் பாத் எந்த சைடு எப்படி வந்தாலும் இந்த மூணு லொக்கேஷன்லாம் ஒரு இடம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அதுக்காக தான் நான் இந்த மூணு லொக்கேஷன் உங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த யாஸ்னியா இந்த லொக்கேஷன் போனீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உள்ள செவர்னி அந்த சைடில் உள்ள குட்டி குட்டி வீடுலாம் போகலாம். இந்த கட்கா சைடில் உள்ளது வந்தீங்க அப்படின்னா பின்னாடி இந்த பீச் ஓரமாக இருக்கிறதெல்லாம் போகலாம். இங்கே நீங்கள் மில்டா சைடில் உள்ளது பக்கம் ஃபார்ம் பக்கம் உள்ளது வந்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி வீடுலாம் லூட் அடிக்கலாம். இந்த மூணு லொக்கேஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் இருக்கும். 10க்கு 8 மேட்ச் கண்டிப்பாக வெஹிக்கிள் இருக்கும். ஸோ மிஸ்டேக்கே ஆகாது. இந்த டிப்ஸ்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரோன் 2லேருந்து இயஸ் போயிட்டு கான்குரர் போக முடியாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் அந்த டிப்ஸு. உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து இறங்கி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மூணாவது லொக்கேஷனில் நம்ம இறங்குறோம் பாருங்கள். வெஹிக்கிள் 1-2 மேட்ச்சில் தான் இருக்காது, மற்றபடி எல்லா மேட்ச்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக 3 சீட்டர் பைக் ஆர் எனி திங் உங்களுக்கு வண்டி இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து மூவ் ஆயிடலாம், ஈஸியாக மூவ் ஆயிடலாம். இப்போ நீங்கள் இந்த இறங்குற இடத்துல நான் வந்து பார்த்தேன், வண்டி எதுவும் இல்லை. ஸோ எனிமி உங்கள் கூட வந்தான் அப்படின்னா அவன் எந்த சைடு இருக்கிறானோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இறங்குங்க. இப்போ எனிமி எனக்கு பேக் சைடில் இறங்கியிருக்கான் அப்படின்னா நான் ஃபுல்லாக அந்த 3 ஸ்டோரி ரைட் சைடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் கன்று மட்டும் எடுத்துகிட்டு, நீங்கள் வீட்லேயே இருக்காதிங்க, வீட்டில் கன்று இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு ரைட் சைடில் மரம் இருக்குல்ல அந்த சைடில் போயிட்டு நீங்கள் ஒரு டிபிபியோ அது ப்ரோனோ பண்ணிடுங்க, சரிங்களா? அது உங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தீங்க ஏன்னா உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏறி அடிச்சிடலாம். உங்களுக்கு இல்லை ப்ரோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா ரைட் சைடில் மரத்தில் போயிட்டு கவர் எடுத்துருங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல் வருவான், வரும்போது ஈஸியாக அடிச்சிடலாம், சரிங்களா? அப்படி அவன் நான் இறங்கின சைடு இறங்கியிருந்தானா நீங்கள் அந்த சைடு இறங்கணும். இறங்கும் போதே பார்த்து ஈஸியாக கணிச்சிடலாம் ப்ரோ சோலோவில். நீங்கள் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஐயை வச்சு ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இந்த சைடு இறங்கினீங்கன்னா இந்த வீட்டில் லூட் அடிச்சுட்டு பேக்கில் ஒரு வேன் இருக்கும், ஒரு ஸ்பேன் வேன் இருக்கும். அந்த வேன் பின்னாடி போயிட்டு அந்த மரத்து பின்னாடி போயிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுனால ஆடலாம், இல்லை ஃபைட் எடுக்கிறதுனா அங்கே நின்று ஃபைட் எடுக்கலாம்.
நான் சொன்ன மூணு லொக்கேஷன்லையுமே உங்களுக்கு வண்டி கன்ஃபார்ம் இருக்கும். சப்போஸ் அப்படி வண்டி இல்லைனாலும் உங்கள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிற இடமாக தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இது போன்ற சோலோ டிப்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டென்ட் வீடியோ வரப்போகுது கைஸ், மிஸ் பண்ணாதீங்க. பாய்.